ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக ஒரு நாய்க்குட்டி தான் வாங்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன நாய்க்குட்டி வாங்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். கேட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா சுசுகி பைக்கு நிற்கும். நமக்கு தெரிஞ்ச அண்ணனோட பைக்கு தான் அது. இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேமரா ஷேக் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நர்சரி இருக்கும். இந்த நர்சரியோட விலாக் வீடியோ அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அந்த நர்சரியோட விலாக் வீடியோ 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன், ஆனால் அப்லோட் பண்ண தான் முடியல. இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வீடியோவுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. எந்த பப்பி வாங்கலான்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை எனக்கு. எனக்கு வந்து டாபர்மேன், ராட்வீலர் இல்லைனா லேபு, இந்த 3 எந்த பப்பி கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பப்பி பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் புதுசாக நாய்க்குட்டி வாங்க போகிறேன்னா, ஏற்கனவே வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டி தனியாக இருக்கிறதுனால தான் இன்னொரு நாய்க்குட்டி வாங்க போகிறேன். எனக்கும் இன்னொரு பப்பி வளர்க்கணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாய்க்குட்டி வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஒரு வெள்ளை நாய்க்குட்டி பொம்மேரின்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே டாபர்மேன் நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. இந்த நாய்க்குட்டிக்கு இன்னையோட 50 ஆகுதான். ரேட் எவ்வளோன்னு சொல்ல விருப்பம் இல்லை, சொன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். டாபர்மேன் குட்டி கிடைக்கணும் தான் வேண்டிகிட்டே வந்தேன். கடவுள் இருக்கான் குமார். இதுக்கு இன்னும் வேக்சின்லாம் எதுவுமே போடலை, அதனால் இன்றைக்கி நைட்டு கிளினிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வேக்சின்லாம் போட்டு 45 வேக்சின் போட்டிருக்கணும். இன்னும் போடாமலே வச்சுருந்துருக்காங்க அவங்க. இன்னையோட 50 ஆகுதுன்னு சொன்னாங்க, அதனால் இன்றைக்கே கூட்டிகிட்டு போயிட்டு வேக்சினை போட்டுற வேண்டியதுதான். அப்படியே அந்த டீவாமிங்லாம் பண்ணிவிட்டு பவுட்ரு, சோப்பு, ஷாம்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். அந்த தம்பி பைய விளக்க மரம் வச்சு கூட்டிகிட்டு இருந்தான், என்னை கண்டதும் வேகமாக ஓடுறான். வெக்கம் வந்துடுச்சு போல். ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து விட்டேன். நம்ம சிங்கக்குட்டி உள்ளே தான் இருக்கான். இவனை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி இருக்கான்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். மா ஒரு நிமிஷங்க வாயேன், சீக்கிரம் வாமா, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இதை ஓப்பன் பண்ணுமா. Spirit comes to me, free and wild, loving you. 1 hour later. ஹாய் கைஸ். ஹாய் சொல்றா, ஹாய் சொல்லு. இவனுக்கு வந்து 50 ஆகுதுன்னு தான் சொன்னேன் வரப்பே. இவனுக்கு வந்து வேக்சின் போடவே இல்லை, அதனால் வந்து வேக்சின் போட்டு இவனுக்கு நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்புறமா வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன வாங்கினேன்னு. கைஸ் நான் வந்து குட்டி சிங்கத்துக்கு வேக்சின் போடுறதுக்கு கிளம்பிட்டேன். ஹாய் சொல்றா, இப்போயாவது ஹாய் சொல்றா. புது காடு போட்டாங்க.
போட்டுட்டாச்சு இவனுக்கு. உனக்கு ரெட் கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் வந்து ப்ளூ கலர் வாங்கலான்னு பார்த்தேன். கோகோவுக்கு ஆல்ரெடி ப்ளூ கலர், அதனால வந்து இவனுக்கு ரெட்டு இருக்கட்டுன்ட்டு ரெட்டு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பெல்ட் இப்போதைக்கு போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் வந்து செயின் போட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டானிக் வாங்கியிருக்கேன். இவனுக்கு வந்து அந்த இந்த டானிக் தான் இவனுக்கு வந்து வந்து டாபர்மேன் பப்பிக்கெலாம் வந்து லெக் வந்து உடஞ்சிரும், அது டைல்ஸில் எங்கேயாவது போனானா கீழே விழுந்தானா சீக்கிரம் உடஞ்சிரும், அதனால வந்து இந்த டானிக் வாங்கியிருக்கேன். பப்பிலேருந்து கொடுத்தாதான் வந்து அந்த போன் வந்து நல்லாயிருக்கும், அதனால வந்து அந்த போனு சீக்கிரமாக உடையாது, போனு சீக்கிரமாக உடையாது. டாபர்மேன் பப்பிலாம் வந்து சும்மாவே இருக்காது, வீட்டில் ஏதாவது போட்டு கடிச்சிட்டே இருக்கும். அம்மா அது வாங்கிட்டு சொன்னாங்க, அதனால இது ஒன்று வாங்கினேன். இது வந்து எதுக்குன்னா மண்ணு சாப்பிட்டாலும் மண்ணு சாப்பிட முடியாது. இன்னொரு கோகோ பப்பி, இன்னொரு பப்பி இருக்குல்ல உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அது அதை வந்து இவன் போட்டு கடிச்சுவானு அம்மா வந்து இது வாங்கிட்டு சொன்னாங்க. ஸ்டார்டர் ஃபுட்டு, நீங்கள் புதுசாக பப்பி வாங்குறீங்கன்னா ஸ்டார்டர் ஃபுட்டு கொடுங்க. ராயல் கேனன் வந்து இதோட ரொம்ப பெஸ்ட்டு, அதனால் ராயல் கேனன் வாங்கி கொடுங்க. இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வாங்கினேன், ராயல் கேனன் வந்து கிடைக்கல, அதனால தான் இது வாங்கினேன், இல்லைனா அதுதான் வாங்கியிருப்பேன். டாபர்மேன் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஜெர்மன் அந்த மாதிரி பப்பி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டார்டர் ஃபுட்டு வந்து ராயல் கேனன் தான் பெஸ்ட்டு, அது கொடுங்க. என்னடா திடீர்னு வாய்ஸ் கேட்கலன்னு நினைக்காதீங்க, நான் வளர்க்குற வளர்ப்பு இருக்கே கோகோ மைக்கு ஒயர் அப்படியே இழுத்து தள்ளிட்டு போயிட்டு அதில் ரெக்கார்ட் ஆகலை, வீடியோ மட்டும் நல்லா ரெக்கார்டாகிருக்கு, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. அந்த சம்பவத்தை வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா கொக்கோ ஒயர் கடிச்சு கூடாது நீ பொடி. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மா கையை எடுத்தது வந்து முக்கியம்.